வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை 2:30 அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 டிசம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு. இலங்கையின் தரை மீது நீடித்து கொண்டிருந்த, அதாவது இலங்கையில் தரை மீது பாதி கடலில் பாதியுமாக நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி தொடர்ந்து அதே இடத்தில் நீடிக்கிறது. மிக மெல்ல மேற்கு நோக்கி நகர்கிறது. மேற்கு நோக்கி நகர்கிறது என்று சொல்வதை விட மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்கிறது. இதன் காரணமாக மழை பொழிவு தீவிரமடையவும் மேலும் ஒரு நாள் கூடுதலாக பொழியவும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது ஏற்கனவே மழை எதிர்பார்க்கப்பட்ட நாள் 15, 16, 17, ஆனால் நேற்று ஒரு நாள் தாமதமாக தொடங்கியதனால் 17, 18 எதிர்பார்த்திருந்தோம். 16, 17, 18 இன்றைக்கு 19ஆம் தேதியும் மழை தொடர்வதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. மிக மெல்ல நகர்கிற காரணத்தினால இந்த நிகழ்வானது குமரிக்கடலின் தெற்கு பகுதி வழியாக நகரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில், நேற்றைக்கு குமரி கடல் வழியாக நகரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில குமரிமுனையை தொட்டுக்கொண்டு செல்லலாம், எதுவும் நடக்கலாம் என்ற அறிக்கை இரவு பதிவு செய்திருந்தோம். நேற்றைக்கு அதன் அடிப்படையில் குமரிமுனையை தொட்டுக்கொண்டு குமரிமுனை, அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் பகுதிக்கு மிக நெருக்கமாக பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக இலங்கையின் தெற்கு பகுதியிலிருந்து இந்நிகழ்வு மன்னார் வளைகுடா தெற்கு பகுதி மற்றும் குமரி கடல் பகுதிக்கு நோக்கி நகரும் பொழுது டெல்டா மாவட்டங்களில் மழை பொழிவு, அதாவது விடிய விடிய டெல்டாவில் மழை பெய்திருந்த போதிலும் இந்த அதிகாலை நேரத்தில் சற்று தீவிரம் குறைந்து கடலிலே மழை பெய்து கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்தில் கனமழை பொழிவு பொழிந்து வருகிறது. கன்னியாகுமரியிலையும் திருநெல்வேலியிலையும் அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளிலையும் நல்ல மழை பொழிவு பொழிந்து வருகிற நிலையில் டெல்டா மாவட்டங்கள் முதல் கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் மிக கனமழை பொழிவு பொழிய இருக்கிறது. இதில் குறிப்பாக நாகப்பட்டினம், காரைக்கால், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை, தஞ்சாவூர் மாவட்டத்தில் இன்னும் சிறிது நேரத்தில் பொழுது விடிந்ததும் மழை பொழிவு தொடங்கி காலை 10:30 மணிக்கு மேல் வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் நேற்று போல பகலில் விட்டு கனமழை பொழிவு, ஆனால் நேற்றை விட கூடுதல் மழை பொழிவு இன்றைக்கு தெரிகிறது. இந்த மழை பொழிவு நாளை திங்கக்கிழமையும் தொடரும். செவ்வாய்க்கிழமை முற்பகல் தெற்கு டெல்டாவில் தொடர வாய்ப்பு இருக்கிறது. ஆக வரக்கூடிய திங்கக்கிழமை டிசம்பர் 18 தெற்கு டெல்டாவிலும் மத்திய டெல்டாவிலும் தீவிரமாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை தெற்கு டெல்டாவில் தீவிரமாக இருக்கும். இதில் முக்கியமான எச்சரிக்கை எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி இந்த 4 மாவட்டத்திற்கும் உச்சபட்ச எச்சரிக்கையாக மழை பொழிவு படிப்படியாக அதிகரித்து வரக்கூடிய 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரைக்கும் தொடர் மழை பொழிவாக, தொடர் கனமழை பொழிவாக ஒட்டுமொத்த நாளொன்றுக்கு பார்க்கும் பொழுது சுமார் 25 சென்டிமீட்டர் என்பது சர்வசாதாரணமாக இடம் பிடிக்கும் போல் தெரிகிறது. ஆகவே அதற்கும் மேலான மழை பொழிவு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு. தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி, திருநெல்வேலி மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உறுதியாக அதீத கனமழை பொழிவு தெரிகிறது. அதாவது வாய்ப்பு அதிகம், கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது, வாய்ப்பு அதிகம். ஆகவே வழக்கமாக கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது கடந்த நீண்ட ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு இப்படிப்பட்ட ஒரு மழைப்பொழிவை இந்த மாவட்டங்கள் சந்தித்திருக்காது என்று நினைக்கிறேன். ஆனால் அந்த அளவிற்கு இந்த மழைப்பொழிவு இந்த கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கும் அதனை ஒட்டியுள்ள தென்காசி மற்றும் விருதுநகர் மாவட்டத்திற்கும் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்தை விட தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு மழை பொழிவின் அளவு கூடுதலாக இருக்கும். முன்னெச்சரிக்கை, உச்சபட்ச முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டிய மாவட்டங்கள்
கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களாகும். அதனோடு இணைத்து விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டமும் கன மிக கனமழை, அதி கனமழை, அதீத கனமழை பிடிப்பிற்கு அங்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் டெல்டா மாவட்டங்களில் கன மிக கனமழை பொழிவு இன்றும் நாளையும் பொழியே இருக்கிற நிலையில், விட்டுவிட்டு பொழிந்தாலும் சில நேரங்கள் நீடித்து நின்ற மழை பொழிவு கனமழை பொழிவாக கொடுக்க போகிற நிலையில், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டத்திலும் இந்த மழை பொழிவு வலுத்த மழை பொழிவாக இருக்கும். டெல்டா மாவட்டத்தில் கன மிக கனமழை பொழிவும் ஓரிடங்களில் அதி கனமழை பொழிவும் வாய்ப்பு இருக்கிறது. அதை விட கூடுதலாக புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கும். புதுக்கோட்டை விட சிவகங்கைக்கு கூடுதலாகவும், சிவகங்கையை விட ராமநாதபுரத்துக்கு கூடுதலான மழை பொழிவை கிடைக்கும். ராமநாதபுரத்தை விட, அதாவது புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, தேனியை விட ராமநாதபுரம் விருதுநகருக்கு கூடுதலாக இருக்கும். ராமநாதபுரத்தை விட தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இருக்கும். இந்த நாலு மாவட்டத்திலேயே கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மிகுதியான மழை பொழிவை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த மாவட்ட மக்கள், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்ட மக்கள், அதனை ஒட்டியுள்ள தென்காசி மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட மக்கள், விருதுநகர் மாவட்ட தெற்கு பகுதியும் இணைத்து கொண்டு தொடர் மழை பொழிவு, நிறைய மழை பொழிவு பொழிய இருக்கிற காரணத்தினால அச்சப்படாமல், நிதானத்துடன் அச்சப்படாமல் மழை பொழியலாம் என்கின்ற ஒரு முன்னெச்சரிக்கைக்காக நாம் இரண்டு நாட்கள் இந்த தென் மாவட்டங்களில், அதாவது வெளியில் தேவையில்லாமல் வெளியூருக்கு பயணம் செய்தல், மலைப்பகுதிகளுக்கு செல்லுதல், ஆற்றுப்பகுதிகளுக்கு செல்லுதல் போன்றவையெல்லாம் தவிர்த்துவிட்டு தங்களுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை மற்றும் அதாவது தேவையான உங்களுக்கு அதாவது தேவையான உங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் தேவையான மருந்து மாத்திரைகள், அதாவது சில பேரெல்லாம் உடம்பு உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கெல்லாம் நாளை கூட மாத்திரை தீர்ந்திருக்கலாம், இந்த மாதிரியெல்லாம் மருந்து மாத்திரைகளுடன் முன்னெச்சரிக்கையுடன் இல்லத்திலேயே இருந்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை இரவு வரை கழிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆக இன்றைக்கு ஞாயிறு, நாளை திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை காலை வரைக்கும், மதியம் வரைக்கும் கூட, மாலை வரைக்கும் கூட இந்த மாவட்டங்களில் மழை பொழிவு தொடர இருக்கிறது. ஆக மூன்று நாட்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கும் நாளைக்கும் தொடர் மழை பொழிவு இருக்கிறது. கண்டிப்பாக ஒரு 48 மணி நேரத்திற்கு மேல் தொடர் மழை பொழிவு பொழிய இருக்கிறது. அதுவும் கனமழை பொழிவாக பொழிய இருக்கிறது. சில நேரங்களில் மிக கனமழை பொழிவாக பொழியும். அதுவே மிக கனமழை பொழிவாக பல மணி நேரங்கள் நீடித்தாலே மழை பொழிவினால் ஒரு பாதிப்புள்ளாக கூட நேரிடலாம் என்பதன் காரணமாக ஆற்றங்கரையோரத்தில், குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா, எல்லா ஆறுகளுமே சிறிய சிறிய ஓடைகள் தான், எல்லாமே சிறிய சிறிய பாசன வாய்க்கால்கள் தான். இந்த வாய்க்கால்களில் இருப்பவங்களும் முன்னெச்சரிக்கை மிக மிக அவசியம். அதே போல் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த பாபநாசம் அணைக்கட்டு பகுதியிலேருந்து மணிமுத்தாறு மற்றும் இந்த அணைக்கட்டு பகுதியிலேருந்து வரக்கூடிய ஒட்டுமொத்த அந்த தண்ணீர் வழித்தடங்கள், தாமிரபரணி ஆற்றங்கரைகளில் வசிப்பவர்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதாவது தாமிரபரணி பாயும் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்ட வழித்தடங்களில், அதாவது இந்த ஸ்ரீவைகுண்டம், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி மற்றும் அம்பாசமுத்திரம் போன்ற வழித்தடங்களில் இருக்கக்கூடியவர்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்கணும், அச்சப்பட வேண்டாம். இதே போல தான் நம்ம எந்த ஒரு வானிலை அமைப்பு அமையும் பொழுதோ, மழை பொழியும் என்ற சாதக சூழல் தெரியும் பொழுது முன்னெச்சரிக்கை கொடுப்பது வழக்கம். ஆகவே நாம் வருமுன் காப்பது நல்லது, வந்த பின் நாம் அதை யோசிப்பது என்பது அது ஒரு நல்ல உதாரணமாக இருக்காது என்று உங்களுக்காக அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே கண்டிப்பாக அச்சப்படாமல் முன்னெச்சரிக்கையுடன், அதாவது தாழ்வான பகுதியில் இருப்பவர்கள் ஆற்றங்கரைகளில், குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், தென்காசி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதியில் இருப்பவர்கள் கண்டிப்பாக முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் ராமநாதபுரம் விருதுநகர் மாவட்டத்திலையும்,
சிவகங்கை மற்றும் மதுரை மாவட்டம் தேனி மாவட்டத்திலையும் சற்று முன்னெச்சரிக்கை தேவைதான். பெரிய அளவில் அங்கே பாதிப்பு இல்லாவிட்டாலும் மழை பொழிவு கன மிக கன மழை பொழிவு அதிகன மழை பொழிவு கூட மதுரை தேனி மற்றும் சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் மாவட்டத்திற்கு இருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தை ஒட்டியுள்ள வெம்பக்கோட்டை சாத்தூர் அதேபோல் தென்காசி மாவட்டத்தை ஒட்டியுள்ள ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் போன்ற பகுதிகள் தெற்கு பகுதிகள் அதாவது தென்காசி மாவட்டத்தை ஒட்டியுள்ள பகுதிகளும் விருதுநகர் மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கும் இன்னும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக அதுவும் அந்த மாவட்ட மக்களும் முன்னெச்சரிக்கையாகவே இருக்க கேட்டுக்கொள்கிறேன். ஆக மழைப்பொழிவு என்பது தொடர்ச்சியாக 24 மணி நேரத்திற்கு சில இடத்துலையும் சில இடங்களில் 48 மணி நேரம் தொடர் மழைப்பொழிவாகவும் அதையும் தாண்டி சில இடங்களில் ஒரு 60 மணி நேரம் மழைப்பொழிவு கூட தென் மாவட்டங்களில் இருக்கலாம். ஆகையினால் இந்த நிகழ்வோட நகர்வை பொறுத்து தான் எல்லாம் அமையும். ஆனால் இப்பொழுது இந்த நிகழ்வானது கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி முனைக்கு மிக நெருக்கமாக புயல் அல்ல, காற்று அச்சப்பட வேண்டாம், காற்று இருந்தாலும் புயல் அல்ல, மரங்களை சாய்க்கும் காற்று அல்ல, சாதாரணமாக ஒரு சாரல் காற்று போல ஒரு காற்று இருக்கும். நேற்று கூட டெல்டா மாவட்டங்களில் காற்றோட தான் லேசான மழை இருந்தது. அந்த காற்றை கண்டு அச்சப்பட வேண்டாம், காற்று சேதம் எதுவும் இருக்காது, காற்று அச்சம் வேண்டாம். அதே நேரத்தில் நீங்கள் நீர் வழித்தடங்களில் இருப்பவர்கள் மட்டும் தாழ்வான வழித்தடங்களில் இருப்பவர்கள் மட்டும் முன்னெச்சரிக்கையாக இருப்பது மிக மிக அவசியம். இந்த நேரத்தில் எங்கள் மாவட்டத்திற்கு மழை பெய்யுமா என்று கேட்டுக்கொண்டிருக்கும் மக்களுக்காக மேலும் ஒரு தகவல், கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டத்திற்கும் மழை பொழிவு கிடைக்க இருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளுக்கும் கன மிக கன மழை பொழிவு தெரிகிறது. கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி மற்றும் அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் அதாவது கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதிகள் மற்றும் திருப்பூர் மாவட்டம் தெற்கு பகுதிகள் அதாவது தாராபுரம் பெரியப்பட்டி மற்றும் அதே போல் திருப்பூர் மாவட்டம் அந்த காற்று பகுதிக்கும் கோயம்புத்தூர் மாவட்டம் காற்று பகுதிக்கும் மழைப்பொழிவு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காற்று பகுதி என்பது காற்று இப்போ காற்று பகுதி அல்ல, தென்மேற்கு பருவமழை காலத்தில் இருக்கக்கூடிய அந்த காற்று பகுதி என்று பெயர் பெற்ற அந்த பகுதிகளுக்கும் இந்த மழைப்பொழிவு நல்ல மழைப்பொழிப்பை கொடுக்க இருக்கிறது. இன்றைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் ஆனால் பொறுத்திருக்க வேண்டும். வரக்கூடிய 24 மணி நேரத்தில் பெரிய அளவிலே கோயம்புத்தூர் திருப்பூருக்கு மழை கொடுக்காது. இது குமரிமுனையை தாண்டி அரபிக்கடலோரம் வரும்பொழுது தான் அதிக மழைப்பொழிப்பை கொடுக்கும். அப்பொழுது கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும், தேவையான மழைப்பொழிவை கொடுக்கும், பாதிப்பில்லாத மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக திருப்பூர் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் இந்த மழைப்பொழிவு கிடைக்கும். தேனி மாவட்டத்திற்கும் தேனி மாவட்ட மக்கள் விவசாயம் செய்யக்கூடிய கேரள பகுதியாம் கேரள மாநிலத்தின் ஏலக்காய் சாகுபடி பகுதிகளுக்கும் அதிக மழைப்பொழிவு இருக்கிறது. ஒட்டுமொத்த கேரளாவிற்கே நிறைய மழைப்பொழிவு தெரிகிறது. அதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதி போலவே நத்தம் நிலக்கோட்டை பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு தெரிகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி வேடசெந்தூருக்கு தெற்கே நல்ல மழை தெரிகிறது. அதே நேரத்தில் கரூர் மாவட்ட எல்லைப் பகுதிகளுக்கு மிதமானது முதல் சற்று கனமழை தெரிகிறது. ஆகவே மழைப்பொழிவு இந்த சுற்றில் மழைப்பொழிவு மிதமானது முதல் சற்று கனமழை பொழிவு தான் அறிவிக்கிறீர்களே, குளம் நிரம்பாதா என்று கேட்டுவிடாதீர். மீண்டும் மீண்டும் அறிவிப்பது ஒன்றே ஒன்று தான், நிகழ்வு இந்த நிகழ்வோட வழித்தடம் குமரிமுனையாக இருக்கிறது, அடுத்த நிகழ்வோட வழித்தடம் உங்கள் மாவட்டமாக இருக்கும். புரியுதுங்களா? ஆகவே அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது, அது அடுத்தடுத்த நிகழ்வுகள் மேலும் மழை பொழியாத மாவட்டங்களின் வழித்தடமாக இருக்கும் என்று அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே மழை பொழிவு இன்றைய வரக்கூடிய இந்த நிகழ்வால் திருப்பூர் தெற்கு, கோயம்புத்தூர் தெற்கு, திண்டுக்கல் மாவட்டத்தின் தெற்கு பகுதிகள் மற்றும் திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதிகள், புதுக்கோட்டை மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதிகள்லாம் பொழிந்து, அரியலூர் பெரம்பலூருக்கும் திருச்சி மாநகருக்கும் வடக்கு பகுதிக்கும் கடலூருக்கும் பொழிந்து, நாமக்கலின் ஒரு சில இடங்களுக்கும் ஈரோடு நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு, சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி போன்ற மாவட்டங்களுக்கும் கடலூரின் உள்பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு அளவாக கொடுத்துவிட்டு ஆங்காங்கே ஒரு சிலங்களில் மட்டும் கொடுத்துவிட்டு செல்லும். ஆகவே இப்படி இந்த மழைப்பொழிவு இப்படி ஏற்கனவே வந்தது சென்னைக்கு போய் கொடுத்து விட்டு போனது, இப்படி வடமுனை கொடுத்தது, இப்பொழுது தென்முனை கொடுக்கிறது, வட மாவட்டங்களுக்கு கொடுத்து தென் மாவட்டங்களுக்கு கொடுத்து கடலோர மாவட்டங்களுக்கு கொடுத்து இப்படி மேற்கு மாவட்டங்களை ஒதுக்குகிறதே என்ற மனக்கவலை வேண்டவே வேண்டாம். அடுத்த நிகழ்வு இருக்கிறது, அதாவது 19ஆம் தேதி உருவாகி நெருங்கும் என்று 19ஆம் தேதி நெருங்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கூடிய நிகழ்வு, இந்த நிகழ்வு தாமதமாக நகர்ந்து செல்கின்ற காரணத்தினால அது வருவதிலும் ஒரு நாள் தாமதம் ஏற்படும். ஆகவே 19ஆம் தேதி எதிர்பார்த்து கொண்டிருப்பது 20 அல்லது 21ஆம் தேதி தான் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
ஆகவே அந்த நிகழ்வு 22 21 22 23 24 தேதிகளில் நிறைய மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. அந்த நிகழ்வே சற்று வலுவான மழைப்பொழிவை கொடுக்கும். உள் மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் கேரள எல்லையோரம் வரைக்கும் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். அந்த மழைப்பொழிவிற்கு அடுத்ததாக வரக்கூடியதுதான் மிகவும் வலுவான நிகழ்வு. டிசம்பர் மாத இறுதியில் வரக்கூடிய வலுவான நிகழ்வு என்று ஏற்கனவே நீண்ட கால அறிக்கையில் நாம் சொல்லிக்கொண்டே இருப்பது இன்னும் உறுதிபட இருக்கிறோம். அந்த நிகழ்வு கிறிஸ்துமஸுக்கும் நியூவருக்கும் இடைப்பட்ட காலத்தில் வலுவான ஒரு நிகழ்வாக, நிறைய மழைப்பொழிவும் தரும் நிகழ்வாக அது. உள் மாவட்டங்கள், அதாவது டெல்டா மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் சேலம் நாமக்கல் மற்றும் கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும், அதே போல மேற்கு மாவட்டங்களாம் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் திருச்சி திண்டுக்கல்லின் வடக்கு பகுதிகள் இதெல்லாமே ஒதுக்கியிருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்குமே அடுத்து மாத இறுதி நிகழ்வு மிகவும் சிறப்பான, நிறைய மழைப்பொழிவை தரக்கூடிய ஒரு வலுவான நிகழ்வாக அமையும் என்று திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அது மட்டுமல்ல, ஜனவரி மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் ஒரு நிகழ்வு, அதுவும் வலுவான நிகழ்வு, நிறைய மழைப்பொழிவை தரும். ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு வழித்தடத்தில் அமைத்துக் கொண்டு, இப்பொழுது கன்னியாகுமரி வழித்தடம் என்றால் அடுத்தது உள் மாவட்ட வழித்தடமாக இருக்கும், அது உங்கள் மாவட்ட வழித்தடமாக கூட இருக்கலாம். ஆகவே மழை தரக்கூடிய நிகழ்வாக வரும், அச்சப்பட வேண்டாம். உங்களுடைய எதிர்பார்ப்பு படிப்படியாக பூர்த்தியாகும். அதற்காக பொறுமை காக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பருவமழையானது ஜனவரி மாதம் இறுதி வரை இருக்கிறது. ஜனவரியிலேயே வலுவான நிகழ்வு முதல் வாரத்தில் 3ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. மட்டுமல்லாமல் பொங்கலுக்கு முன் ஒன்று, பொங்கலுக்கு பின் ஒன்று, குடியரசு தின நாட்களிலே ஒன்று என்று, அதனை ஒட்டி வரக்கூடிய நாட்களிலே ஒன்று இருக்கும். ஆகவே அது கிறிஸ்துமஸுக்கும் நியூயருக்கும் எந்தவித இடையூறும் கொடுக்காமல், பொங்கலுக்கும் இடையூறு கொடுக்காமல், குடியரசு தினத்திற்கும் இடையூறு கொடுக்காமல், பண்டிகைகளுக்கு இடைவெளி வழங்கி பிற நாட்களிலே நல்ல மழைப்பொழிவை தர இருக்கிறது என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். ஆகவே இப்பொழுதுக்கு தேவை முன்னெச்சரிக்கை. அது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்கள். புதுக்கோட்டை சிவகங்கையை விட ராமநாதபுரத்திற்கும் விருதுநகருக்கும் கூடுதலாக முன்னெச்சரிக்கை தேவை. அதை விட கூடுதலாக தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரிக்கு தேவை. தேனி, மதுரை, திண்டுக்கலுக்கும் மழை உண்டு. புதுக்கோட்டை உள்பகுதி, திருச்சிக்கு தெற்கு, திருச்சி தெற்கு மற்றும் டெல்டா மாவட்டங்கள், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறைக்கும் மழை உண்டு. திண்டுக்கல், திருப்பூர் தெற்கு, கோயம்புத்தூர் தெற்கு, தேனிக்கும் மழை உண்டு என்பதையும் இதன் மூலம் தெரியப்படுத்த விரும்புகிறேன். பிற மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழை இருக்கும் என்பதை தெரியப்படுத்தி நம்பிக்கையுடன் இருந்து திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருந்து பணி செய்ய லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.